சீர்காழி தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சிறப்பு மாநாடு, திரளான இளைஞர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எம்எஸ் திருமண மண்டபத்தில் சீர்காழி வட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் இளைஞர்களுக்கான சிறப்பு மாநாடு இன்று மதியம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க வட்டச் செயலாளர் சுர்ஜித் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் கபிலன், மாவட்ட குழுவைச் சேர்ந்த குமார், வட்டத் தலைவர் கோகுல்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பு கூட்டத்தில் திரளான இளைஞர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள்: தனியார் பள்ளிகளில் கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி கல்வி நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் இணைந்துள்ள இளைஞர்கள் ஜாதி கட்சி வேறுபாடு இன்றி மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் அறிவழகன், மாவட்ட செயலாளர் சிங்காரவேலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் முடிவில் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. அதன்படி சீர்காழி வட்ட இந்திய வாலிபர் சங்கத்தின் புதிய தலைவராக குமார், செயலாளராக சுர்ஜித், பொருளாளராக கஜேந்திரன் ஆகியோர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டனர்.